முதல்ல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதான்னு எனக்கு தெரியல. முதல்ல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா 1981 இதே ஜாஃப்னா, நான் உட்காந்துருக்க ஜாஃப்னா நூலோ முழுமையாக 90,000 முதல் பிரதிகள் வந்து அழிக்கப்பட்டு அந்த ஆட்சி காலத்தில் இருந்த ஐக்கிய தேசிய அரசாங்கத்தோட கடந்த காலங்களில் வந்து இவர் கைகோர்த்து போகும்போது அந்த கொள்கையோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட கொள்கை வந்து எவ்வளோ வந்து ஏற்றுக்கக்கூடிய கொள்கை தான். நாங்கள் அரசியல் பண்ணுறதும் அரசியல் வந்ததுக்கு காரணம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மாதிரி வாயிலே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. உதாரணத்துக்கு அவர் 2010 2022 வரைக்கும் அரசாங்க சம்பளம் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சம்பளத்துக்கு அவரால் செஞ்சக்கூடிய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வாயிலே அரசியல் பண்ணுறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நானும் அரசாங்க சம்பளம் வாங்கியிருக்கேன் 2009 2010 வரைக்கும். நான் வாங்கின அரசாங்க சம்பளத்துக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சொல்கிறேன். அதுக்கு மேலே அவர் ஒப்பிடுறதா இருந்தால் எந்த இடத்துக்கும் எந்த பொது மேடைக்கும் நான் வர தயாராக இருக்கிறேன் ஒப்பிடுறதுக்கு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் நான் ஒரு மாகாணசபை அமைச்சராக இருந்தேன், ஒரு உபத்தலைவராக தான் இருந்தேன், இப்போ தான் தலைவராக இருக்கேன். அந்த காலப்பகுதியில் மாகாணசபை அமைச்சராகவும் ஒரு உபத்தலைவராக இருந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 180 பாடசாலைகள் பதிலையில் வந்து தமிழ் பெயர்கள் மாற்றியிருக்கோம். 100 மேற்பட்ட பாடசாலைகளுக்கு முழுமையான பில்டிங், புது பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். 170 பாடசாலைகள் முழுமையாக ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2009 காலப்பகுதியிலேருந்து 2018-19 காலப்பகுதி வரைக்கும் மலையத்தில் கிட்டத்தட்ட மொத்தமாக கடந்த காலங்களில் வந்து 7,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் நியமனங்கள் வழங்கியிருக்கோம். இதெல்லாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாறைகள் வீதி அமைச்சு அமைச்சு உள்ளியாக மதுரை மாவட்டத்தில் 200 மேற்பட்ட ரோடுகள் நாங்கள் கார்பரேட் ரோட் பண்ணியிருக்கோம். வீடமைப்பு திட்டம் மூலியமாக பல வீடுகள் கட்டி கொடுத்துருக்கப்பட்டிருக்கு மதுரை மாவட்டத்தில். முழுமையாக வந்து நாங்கள் இன்னும் முடிக்கலை, படிப்படியாக போயிட்டுருக்கோம். ஆனால் முழுமையாக செய்கிறதுக்கு ஒவ்வொரு யாரும் வந்து ஒரு போயிட்டுருக்கும்போது ஒரு பஸ்ஸு உடஞ்சிருச்சுன்னா அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மாதிரி ஒரு அரசியல் தொலைநோக்கு தெரியாத ஒரு அரசியல்வாதிகள் இல்லைன்னு நாங்கள்னா இந்த 15 பயணம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட நாங்கள் பாராளுமன்ற கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷோட போன பயணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 நாங்கள் வந்து ஐக்கிய தேசிய கட்சியோடையும் பயணம் போயிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து எந்த கட்சிகளோடும் வந்து வெறும் கொள்கைகள் பேசிக்கிட்டெல்லாம் நாங்கள் இருக்க தயாராக இல்லை. ஏன்னா எங்களோட இலக்கு எங்கள் மக்களோட எதிர்காலத்தை நோக்கி, எங்கள் மக்களோட எதிர்காலத்தை நோக்கி போனோம்னா அப்பப்போ ஓடுற பஸ்ஸில் ஏறி போனால் தான் அந்த பயணம் நாங்கள் விரைவாக போய் சேர முடியும். இப்போ ஒரு உதாரணம் நீங்கள் எடுத்துக்கோங்க, கடந்த 12 நீங்கள் வந்து இந்த 13வது சட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கடந்த காலங்களில் உங்களோட ஆதரவில் தான் அரசாங்கமே இருந்துச்சு. அப்படி இருந்தும் உங்களால் பெற முடியலங்கிறப்ப அரசாங்கம் உங்களால் அரசாங்கம் இந்த நாட்டில் அமைஞ்சாலும் உங்களால் பெற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அரசாங்கம் அமையலைனாலும் உங்களால் பெற்றுக் கொடுக்க தகுதி இல்லை. அப்போ உங்களோட தகுதி இல்லாதையும் இயலாமையும் காமிக்கிறதுக்கு இலங்கை மறைக்கிறதுக்காண்டி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை விமர்சிக்கிறதை தயவுசெய்து நீங்கள் நிறுத்திக்குங்க. இல்லைனா தொடர்ந்து வந்து எங்கள் பக்கத்துலேருந்து உங்களுக்கு பதிலடிகள் வழங்கப்பட்டு வந்துடும்.